ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மில்லட்டை வச்சு பிசிபெலாபாத். இதுக்கு நான் வந்து வரகரிசி எடுத்திருக்கேன், கோடா மில்லட். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் இருக்குது, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மன்னா ஹெல்த் ப்ராண்டோடைய கம்பெனியில் தான் வந்திருக்கிற மில்லட் வாங்கியிருக்கேன்னா. ப்யூர் ஆர்கானிக் இது. வரகரிசி எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கிறேன். அந்த கப் அளவுக்கு நம்ம அதுக்கு 1/4 கப் அளவுக்கு அளந்துக்கலாம் வரகரிசி வந்து. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரோசன் பட்டாணியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், வீட்டிலே செஞ்ச பிசிபெலாபாத் மசாலா தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கர்லே செய்ய போகிறேன். இந்த கப்புக்கு 1/4 கப் அளவு எடுத்துக்கிறேன் நான் ரைஸ் வந்து. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட. அது மேலேயே பாசிப்பருப்பும் வச்சுக்குவோம் 1/4 கப்பு. மொத்தம் எல்லாம் சேர்த்தா 1 கப் அளவு ஆகுது. நல்லா இதை 3 நிமிஷம் அளவுக்கு பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்குவோம். அது போதும், இதை எடுத்துடலாம். நம்ம வந்து அந்த குக்கர்லேயே 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிறேன். நம்ம எடுத்துருக்க அரிசி 1 மடங்கு, அதுக்கு வந்து 1.5 மடங்கு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எடுத்துக்கணும். 1:3 மடங்கு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்குங்க, தண்ணி நல்லா காயட்டும். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அரிசிக்கு. நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா அரிசியை கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்குவோம். 1 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு 2 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் தான் நான் வச்சேன், அதுவே போதுமான அளவுக்கு வெந்திருந்தது எனக்கு. இந்த ப்ரெஷர் வந்து அடங்குற வரைக்கும் நான் வந்து ஓப்பன் பண்ணலை. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டேபிள்ஸ்பூன் நெய் வச்சுக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடுகு. இது நல்லா செவந்து வரட்டும். செவந்ததுக்கப்புறமா 1 ஸ்டார் பூ, 1 பட்டைத்துண்டு, கல் பாசி, 3 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. 1 பேடிகை மிளகாய், அதாவது காஷ்மீரி மிளகாயும், 10 போல் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா ரெட்டாகிற மாதிரி வறுத்துக்கோங்க. எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா 1 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் உள்ளே சேர்த்துக்குவோம். 1 உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், இந்த அளவுக்கு காய்கறி எல்லாம் ஒன்று அளவுக்கு தான் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்க ஃப்ரோசன் பீன்ஸையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். காயெல்லாம் 1-5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிப்புக்காக நான் அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன், கடைசியாக தான் சேர்த்துக்கிறேன். நல்லா காய் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்குவோம். எல்லா காய்கறியுமே 70% அளவுக்கு குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பிசிபெலாபாத் மசாலாவை சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு போதுமான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்குங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 லெமன் போட்டுக்கலாம், இல்லைன்னா 1/2 லெமன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இதை திறந்துட்டு நம்ம வதக்கின காய்கறிகளை இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து 1-5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். எல்லாம் வெந்து தான் இருக்குது, இதோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க.
உப்பு பார்த்துக்குங்க, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். கடைசியாக இறக்க போகையில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். பிசிபேலபாத்துக்கு ரொம்ப டேஸ்டானது. நம்மளுடைய வரகரிசி பிசிபேலபாத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த ரைஸில் செஞ்சுருக்கீங்கன்னு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மில்லட் பிசிபேலபாத் நம்மளுடையது ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இதை காரா பூந்தியோடு பரிமாறலாம். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, நிறைய நிறைய ஷேர் கொடுங்க. தேங்க்யூ.